Thank you, Pastor Norman, for those kind words of welcome. என்னை வரவேற்ற நல்ல வார்த்தைகளுக்காக பாஸ்டர் நார்மன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். I'm so glad to be with you this evening. இந்த மாலை வேளையில் உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். Shall we close our eyes and ask God to speak to us? நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவன் நம்மோடு பேசும்படியாக அவரிடத்தில் கேட்போமா? God is going to speak to us, there's no doubt about it. தேவன் நம்மோடு பேச போகிறார் என்ற சந்தேகம் இல்லை. If you are hungry, நாம் பசியாக இருக்கிறோம், he will speak to you. அவர் நம்மோடு பேசுவார். If you are humble, நீங்கள் தாழ்மையா இருந்தால், he will speak to you. அவர் உங்களோடு பேசுவார். If you say like little Samuel, நீங்கள் சின்ன சாமுவேலை போல, speak Lord, your servant is listening, my Jesus will speak to you. பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேலை போல நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் இயேசு உங்களோடு பேசுவார். So would you say that, my young friend? அருமையானவர்களே, தம்பி தங்கச்சி, நீங்க சொல்லுவீங்களா இயேசுவே என்னோடு பேசும்னு சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்து நாளத்துல Gracious Heavenly Father, I come to you in Jesus' name. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருகிறேன். We thank you for this wonderful church. ஆண்டவரே, இந்த அற்புதமான சபைக்காக உமக்கு நன்றி. We thank you Lord for the young people who have gathered here. ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். As I join with them in the meditation of your word. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கிற அந்த வேளையிலே, I pray that our inner man will be strengthened and we will be strangely warmed. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படுத்தப்பட்டு நாங்கள் உற்சாகப்பட நீ உதவி செய்வீராக. And I pray Lord at the end of this message we will have young people who will say that I will walk holy before the Lord Jesus Christ in the one life I have. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையிலே இந்த செய்தியின் முடிவிலே நான் பரிசுத்தமாக வாழ தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்க உதவி செய்வீராக. In Jesus Christ name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Amen. India Today magazine had a very interesting cover this February 2013. 2013 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே இந்தியா டுடே என்கிற பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே இப்படியாக ஒரு படம் வந்திருந்தது. I'm so sorry that I'm very dramatic but that's what it is. It had a pink color inverted condom in a heart shape. In a heart shape, a condom in a heart shape. அதுல என்ன போடப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அதுல அந்த condom ஆணுரை ஒன்று தலைகீழாக பிங்க் கலர்ல அது போலப்பட்டிருந்தது. The shape of a heart. ஒரு இதயத்தின் வடிவில் அது போலப்பட்டிருந்தது. And it was talking about how young people are changing how they love. எப்படி அவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறதாக அந்த படம் இருந்தது. It was talking about how they are crossing boundaries and having casual sex. அவர்கள் எப்படி தங்களுடைய எல்லையை கடந்து சாதாரணமாக பால் உறவு கொள்கிறார்கள் என்பதை குறித்து அதில் போடப்பட்டிருந்தது. And how it was so different from the years of past when it was all conservative. But now, even in small towns, young people are coming out in the open and doing things like this. கடந்த ஆண்டுகளை பார்க்கலும் இப்பொழுது பார்ப்பதால் வெளியரங்கமாக வாலிபர்கள் இப்படிப்பட்ட தவறான உறவுகளை அவர்கள் ஈடுபடுவதை நான் பார்க்க முடியும். I read an article about some of the recent Tamil movies. சமீபத்திலே வந்த சில தமிழ் படங்களில் உள்ள சில வாசகங்களை நான் வாசித்தேன். Articles about those movies. அந்த படங்களை குறித்த தான ஆர்டிகல்ஸ். It said in the movie called Pizza which a lot of people apparently watched in Tamil Nadu. ஆமா, தமிழ்நாட்டில் அதிகமான பேர் அந்த அதை பார்த்திருக்கிறார்கள். பிஸ்ஸா என்கிற ஒரு திரைப்படம். The boy and girl living together even before they get married. திருமணத்துக்கு முன்பாகவே ஆணும் பெண்ணும் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். And they cross all limits. எல்லா எல்லைகளையும் கடந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். Now this evening I want you to turn to Proverbs chapter 7. நீதிமொழிகள் 7 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். And you will see you know a similar situation in God's word. அதே போன்ற ஒரு சூழ்நிலையை வேதாகமம் அங்கே சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். But in God's word this incident is recorded so that you and I will be challenged for holy living. ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனால் நீங்களும் நானும் இதை வாசிக்கும் பொழுது நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ சவால் விடப்படுகிறோம். What are the commonest temptations that we young people have is to commit secret sin. வாலிபர்களாகிய நாம் செய்த தவறான காரியம் என்னவென்று சொன்னால்
ரகசிய பாவங்களில் அதிகமான நேரங்கள் ஈடுபடுகிறோம். Now if you look at Proverbs chapter 7 and verse 9. நீதிமொழிகள் 7 அதிகாரம் 9 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். It says at twilight as the day was fading as the dark of night set in. அவள் இருக்கும் சந்தக்கடுத்த தெருவில் நின்று அவள் வீட்டு வழியாகி நடந்து போனால் 8 வசனத்திலே அவள் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் என்று போடப்பட்டிருக்கிறது. What is the time there? என்ன நேரம் என்று போட்டிருக்கிறது? Night. இருண்ட நேரம், இரவு நேரம். No light. இரவு, வெளிச்சம் இல்லாத ஒரு நேரம். Dark. இருளடைந்த ஒரு நேரம். At this time a young man goes to the wrong place. அப்படிப்பட்ட ஒரு இரவான நேரத்திலே இந்த வாலிபன் தவறான இடத்துக்கு போகிறான். You know, we go through such situations in our life when nobody watches us, when it's dark, when nobody, no eyes are upon us, that's when we get tempted. நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரும் பார்க்காத அந்த அப்படிப்பட்ட நேரத்துல தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். And now look at verse if you scroll down and you see you see what she's saying. She says, my husband is not at home. Verse 18, my husband is not at home. Verse 18 and 19, he has gone on a long journey. அங்க 18-19 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, வா விடியற் காலம் வரைக்கும் சங்கோகமாய் இருப்போம், இன்பங்களில் பூரிப்போம், புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போனான். Maybe the young people in the first row will say, daddy and mommy are not at home. ஒருவேளை இங்க இருக்கிற வாலிபர்கள் சொல்லலாம், அப்பா அம்மா வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். A little bit older you'll say, my husband is not at home or my wife is not at home. அங்க பெரியவர் சொல்லலாம், என்னுடைய மனைவி வீட்டில் இல்லை, புருஷன் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். Or nobody is there, no, none of my church friends are around. என்னுடைய சபை அங்கத்தினர்கள் யாருமே என்னை பார்ப்பதற்கு இல்லை என்று சொல்லலாம். My pastor is not here. பாஸ்டர் இங்கே இல்லை என்று சொல்லலாம். I'm all alone here. நான் இங்கே தன்னந் தனிமையாக இருக்கிறேன். That's what this married lady said, my husband is not at home, and that is why she had the devilry to indulge in secret sin. அங்க அவள் சொல்றா, என் புருஷன் வீட்டில் இல்லை என்கிற அந்த துணிவினாலே அவள் பாவத்துக்குள்ளாக விழுவதற்கு துணிகரம் கொள்கிறாள். It's dark at night and nobody at home. அங்க இருளாக இருக்கிறது, வீட்டில் யாரும் இல்லை. It is an explosive situation to commit secret sin. அங்க பாவம், இரகசிய பாவம் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அங்க இருக்கிறது. How can we overcome secret sin? இப்படிப்பட்ட ரகசிய பாவங்களை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? Yesterday night a young man who was in the ministry tried to chat with me on Facebook. நேற்று இரவுல ஒரு வாலிபர் என்னோடு கூட Facebookல சந்திக்க வந்தார். I asked him what the issue was. என்ன பிரச்சனை என்று சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். He said, I am struggling with the lust of my eyes. Can you help me please? நான் என்னுடைய கண்களின் இச்சையிலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். Now these are real issues I'm talking about this evening. நான் பேசுகிற இதெல்லாம் உண்மையாக ஒரு பிரச்சனையா இருக்குது. Secret sin, even though you may be walking with the Lord for many many years and doing the ministry. பல ஆண்டுகளை தேவனோடு நடந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தாலும் கூட இது நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. How, what is the secret of overcoming secret sin? ரகசிய பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ரகசியம் என்ன? The answer comes from the same chapter. That's why the Bible is so different from the movies. The solution, not only the problem but the solution, is provided. இங்க அதே அதிகாரத்தில் அதற்கான தீர்வுகள் சொல்லப்படுகிறது. மற்ற திரைப்படங்களை போல அல்ல, பிரச்சனையை சொல்லுகிற அதே வேதாகமம் அதனுடைய பதிலையும் நமக்கு கொடுக்கிறது. I'm going to quickly take you through some practical ways to overcome secret sins right from Proverbs 7. 7 அதிகாரத்தில் இருந்தே சில ரகசியங்களை, ரகசிய பாவங்களை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். First of all, the rhema word. முதலாவதாக rhema வார்த்தை நமக்கு இருக்க வேண்டும். What is the rhema word? The special word that God puts in your heart when you read the Bible daily. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்முடைய இதயத்தில் வைக்கிற அந்த வார்த்தை தான் rhema வார்த்தை. Look at the first 5 verses of Proverbs chapter 7. ஏழாம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்க. My son, keep my words, store up my commands within you. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. Keep my commands and you will live.
guard my teachings as the apple of your eye. En kattalagalaiyum en bodhagathaiyum un kanmaniye pola kaathukol appozhudhu pilaippai. So if you store God's command in your heart, ungalde kattrudeya vasanathai ungalde irayathile neengal padikkumbolude, if you keep God's word as the apple of your eye, andrudeya vasanathai ungalde kanmaniye pola neengal vaithukollumbolude, what will happen? Enna nadakkum? Look at verse 5. ஐந்தாம் வசனம் சொல்கிறது, they will keep you from the adulterous woman, from the wayward woman with her seductive words. இச்சை வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கிடி காப்பாய். So how can you overcome the secret sin temptation, the temptation to have an affair, temptation to have sex before marriage? Store God's word in your heart. உங்களுடைய இதயத்திலே தேவனுடைய வசனத்தை நீங்கள் பதித்து வைக்கும் பொழுது இச்சையான காரியங்களுக்கு உங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். தவறான உறவிலிருந்து உங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். The word of God, the Bible should be like the apple of your eye. இந்த வேத வசனங்கள் உங்களுடைய கண்மணியை போல இருக்க வேண்டும். What is the apple of the eye is something very precious. கண்மணி என்று சொல்லும் பொழுது அது மிகவும் விலையேறப்பட்டது. it's not something cheap, it's something precious. அது லேசான ஒரு காரியம் கிடையாது, மலிவான ஒரு காரியம் கிடையாது, அது விலையேறந்த விலையுயர்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. Is the Bible precious to you? உங்களுக்கு இந்த வேதாகமம் விலையுயர்ந்ததாக இருக்கிறதா? Do you know young people that Bible translators have laid their life down in order for this Bible to reach you? இந்த வேதாகமம் உடைய கையிலே கிடைப்பதற்கு எத்தனை பேர் வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அதற்காக பணைய வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? Do you know a German man came to Tamil Nadu and learned Tamil to give us the first copy of the Bible? ஒரு ஜெர்மனிலிருந்து வந்த சீகன்பால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழை படித்து முதல் வேதாகம பிரதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? He dedicated his entire life for that one work. அந்த ஒரு காரியத்திற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார் தெரியுமா? The Bible is very precious. வேதாகமம் மிகவும் விலை உயர்ந்தது. And when you, if it is really precious to you, அது உண்மையாகவே உங்களுக்கு விலையேறப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், you would spend time reading it every day. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசிக்க நீ நேரம் எடுப்பாய். And not only that, அது மாத்திரமல்ல, you know, it will be in your heart, as they say in the popular, as they say, it will be in your நெஞ்சுக்குள்ளே. அந்த வசனம் எங்க இருக்கணும்? நெஞ்சுக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, நெஞ்சுக்குள்ளே. நெஞ்சுக்குள்ளே. It should be in your heart. அது உங்களுடைய இதயத்திலே, இதயத்தின் ஆழத்துக்குள்ளாக, நெஞ்சுக்குள்ளாக இருக்க வேண்டும். My Bible says in Psalm 119 and verse 11. அங்கே 119 சங்கீதம் 11 வசனம் சொல்கிறது, How can a young man keep his way pure? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? By hiding God's word in his heart. அந்த வசனத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து காத்துக்கொள்வதனால் தானே. I have hidden your words in my heart. உம்முடைய வசனத்தை என் இதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். So that I will not sin against you. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு. So what is in the heart of this man? What is inside the nenji of the man, of this man in Psalm 119? God's word. 119 சங்கீதத்திலே இருக்கிற அந்த மனிதன் அவன் pornographic or filthy pictures, அசிங்கமான ஆபாச படங்களை பார்ப்பது ஒரு சோதனையா? Memorize Job 31:1. யோபு 31:1 நீ மனப்பாடம் செய்ய வேண்டும். I made a covenant with my eyes. என்னுடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். I made a covenant with my eyes not to look lustfully at a girl. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். Quote that at the hour of temptation. அந்த சோதனை வேளைகளிலே அந்த வசனத்தை நீங்கள் மேற்கோள் காட்ட வேண்டும். What is your temptation? உன்னுடைய சோதனை என்ன? Gossip? குறை சொல்றதா? Quote Matthew chapter 12 and verse 36. மத்தேயு 12 அதிகாரம் 36 வசனத்தை நீ படித்து பார்க்க வேண்டும். I tell you, you will give account for every idle word you speak. நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவிடத்திற்கு
So spend time every day not only reading the Bible but memorizing the Bible. நீங்கள் வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். It should be stored in your heart. அது உங்களுடைய நெஞ்சுக்குள்ளாக வைக்கப்பட வேண்டும். And it should be like the apple of your eye. அந்த வசனங்கள் உங்களுக்கு கண்மணியை போல இருக்க வேண்டும். There's another practical lesson we see as to how we can overcome secret sin from Proverbs chapter 7. ரெண்டாம் அதே ஏழாம் அதிகாரத்திலே இரண்டாவதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எப்படி ரகசிய பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்பதற்கு. Look at verse 4. நான்காம் வசனத்தை பாருங்கள். It says there, say to wisdom, you are my sister, and to insight, you are my relative. Say to wisdom, you are my sister. ஐந்தாம் வசனத்திலே இருக்கிறது. தமிழிலே ஞானத்தை நோக்கி நீ சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. In other words, God's word in Proverbs 7 says, you must speak to wisdom. நீங்கள் ஞானத்தோட பேச வேண்டும். Can you speak to wisdom? நாம் ஞானத்தோட எப்படி பேசுவது? We can speak to wisdom if wisdom was a person. ஞானம் ஒரு ஆளாக இருந்தால் அந்த ஞானத்தோட பேசலாமே. 1 Corinthians 1:24 says, Christ is the power of God and the wisdom of God. வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 1:24 கிறிஸ்துவே நமக்கு தேவனுடைய வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. So the overall message of the Bible is you must speak to Christ who is the wisdom of God. தேவனுடைய ஞானமாய் இருக்கிற இயேசுவிடத்திலே நீங்கள் பேச வேண்டும். And you should call him as your intimate friend. நீங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பனாக இயேசுவோடு நீங்கள் பேச வேண்டும். Then you will be kept from the forbidden woman. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இச்சகமான அந்த 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 வார்த்தைகளை பேசுகிற ஸ்திரீக்கு உங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். Do you want to overcome secret sin? நீங்கள் ரகசிய பாவங்களை மேற்கொள்ள வேண்டுமா? Have a relationship, daily relationship with Jesus. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். Make him your intimate friend. அவரை உங்களோடு உங்களுடைய நெருங்கிய நண்பராக மாற்றிக்கொள்ளுங்கள். You know, that's what Jesus tried to teach in the Garden of Gethsemane. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்தார். In the Garden of Gethsemane, he knelt down, he prayed. அங்கே இயேசு கிறிஸ்து முழங்கால் படிட்டு அவர் ஜெபமணினார். He was facing a temptation there. அங்கே ஒரு சோதனையை அவர் சந்தித்தார். What is the temptation? அந்த சோதனை என்ன? When the arrest party came, அங்கே அவரை கைது பண்ணுவதற்காக வந்த ஜனங்கள், that Jesus was tempted to run away or oppose them or surrender to them and be crucified. Ange avargalai vittu odi povada avargalukku saranadaivada illa vittal ange siluvile ariyapada oppu kodupada. So that was a temptation. Ange adhaan avarku sodhanai. Father had sent him to die for humanity. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுக்க முடியாக அனுப்பினார். But here he was tempted. அந்த இடத்திலே அவர் சோதிக்கப்பட்டார். And his disciples were tempted. அங்கே அவருடைய சீஷர்களும் சோதிக்கப்பட்டார்கள். What was the temptation of the disciples? அங்கே சீஷருடைய சோதனை என்ன? To stay with Jesus or run away from Jesus. இயேசுவோடு கூட அங்க இருப்பதா அவரை விட்டு ஓடி போவதா? So what was the secret that Jesus taught them? அங்கே அவர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த ரகசியம் என்ன? Watch and pray so that you will not fall into temptation. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். So what is prayer? ஜெபம் என்றால் என்ன? Talking to God. தேவனோடு பேசுவது. What is prayer? ஜெபம் என்றால் என்ன? Talking to Jesus. இயேசுவோடு பேசுவது. So every day when you spend time talking to Jesus, ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, you will grow in your relationship with Jesus. நீங்கள் இயேசுவோடு உறவிலே வளர்ந்து கொண்டிருப்பீர்கள். You see, when a boy falls in love with a girl, ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் அன்புகள் செலுத்தும் பொழுது, one thing happens for sure. ஒரு காரியம் நிச்சயமா நடக்குங்க. They both talk on the phone for many hours together. அவள் ரெண்டு பேரும் போன்ல ரொம்ப நேரம் பேசுவாங்க. That is the punching proof for today's generation. அதுதான் இப்போதே உள்ள ஜனங்களுடைய ஒரு காரியமா இருக்குது. You know if you truly love Jesus, நீங்கள் இயேசுவை உண்மையாகவே நேசிப்பீர்னு சொன்னால், talk with him in prayer. நீங்கள் அவரோடு கூட தினமும் ஜெபத்தில் பேசுவீர்கள். And what is the byproduct of that? அதனுடைய காரியம் என்ன? எப்படி அதிலிருந்து வெளியே வருகிறது என்ன? You will have power at the hour of temptation. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சோதனை நேரத்திலே தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். So Jesus received the power because he prayed so hard and his sweat became like blood. இயேசு கிறிஸ்து கட்டினமாக அவர் கருத்தாக
அவருடைய இரத்தம் வேர்வை இரத்தமாக வரக்கூடிய அளவில் அவர் ஜெபமளினார். So when the arrest party came in John chapter 18 we read they asked him who is Jesus, he said I am he. He was so powerful when he said I am he the people fell back. அங்கே யோவான் 18 அதிகாரத்தில் இயேசுவை கைது செய்து வந்தவர்கள் இயேசு யார் என்று சொல்லும் பொழுது நான் தான் என்று அவர் சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். That was the power he received from the father at the hour of temptation. அந்த சோதனை நேரத்திலே பிதாவிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இயேசு பெற்றுக்கொண்டார். But what did the disciples do? சீஷர்கள் என்ன செய்தார்கள்? Without praying ஜெபிக்கவில்லை. They were sleeping. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். And the arrest party came. அதே நேரத்தில் அங்கே கைது செய்து வந்தார்கள். You know there was one guy. அங்கே ஒருத்தர் இருந்தார். He ran. ஒருத்தன் ஓடிட்டே ஓடியே போயிட்டான். And in Mark's gospel we read that he ran even without his underwear. அங்கே வேதம் சொல்கிற மார்க்கு சுவிசேஷத்திலே அவன் மேல் அங்கே துண்டகானம் துணியகானம் ஓடிட்டான். He didn't pray. அவன் அங்கே ஜெபிக்கல. They were all sleeping. தூங்கிக் கொண்டிருந்தார்கள். And when temptation came, சோதனை வந்த பொழுது, he ran even without an underwear. அங்கே உள்ளாடை கூட இல்லாம கழுத்து போட்டு ஓடிட்டாங்க. So this is very very crucial. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். When we have a relationship with Jesus through prayer, இயேசுவோடு கூட ஜெபத்திலே நாம் உறவு வைத்திருப்போம் என்று சொன்னார். We can overcome secret sin temptation. நாமும் இந்த ரகசிய பாவங்களை மேற்கொள்ள முடியும். The third way, the third secret of overcoming secret sins. ரகசிய பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய மூன்றாவது ரகசியம் என்னவென்றால், Now you see what is happening here. Look at verse 7. Proverbs chapter 7 verse 6 and 7. ஏழாம் அதிகாரம் 6 7 வசனங்களிலே, Through the window of my house I looked down through the attic. I noticed a simple, I noticed the young man, a youth who had no sense. He was going down the street near her corner, walking along in the direction of her house. நான் என் வீட்டின் ஜன்னலருகே நின்று பலவகனி வலையாய் பார்த்த பொழுது பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். Here was a man watching what is happening in the streets. அங்கே ரோட்ல என்ன நடக்குது என்பதை ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான். A young man without sense is there. அங்கே புத்தி இல்லாத ஒரு வாலிபன் அங்கே இருக்கிறான். How many of you want to be a young person without sense? புத்தி இல்லாத வாலிபனா எத்தனை பேர் இருக்க விரும்புறீங்க? How many of you want to be stupid young people? எத்தனை பேர் முட்டாளான வாலிபரா இருக்க விரும்புறீங்க? Nobody. யாரும் விரும்பல. We all want to be wise young people. எல்லாரும் ஞானமுள்ள வாலிபரா இருக்க விரும்புகிறோம். If you want to be a wise young person, நீங்கள் ஞானமுள்ள வாலிபரா இருக்க விரும்புகிறீர்கள். Do the opposite of this boy. இங்கே சொல்லப்பட்ட அந்த வாலிபனை போல இல்லாதபடிக்கு வித்தியாசமான இருக்க வேண்டும் என்றால், If you want to be a stupid young person, copy this person. நீங்கள் முட்டாளான வாலிபரா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவனை அப்படியே பின்பற்றுங்கள். Now here was a stupid young man. இங்கே ஒரு முட்டாளான புத்தீனமான வாலிபன் இருக்கிறான். He was going near the door of her house. He was going towards the street of their house. அங்கே அந்த வீட்டு வாசல் அருகே அவன் சென்று கொண்டிருக்கிறான். Going down the street near her corner, walking along in the direction of her house. அங்கே வேதம் சொல்கிறது வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகடி வழியாய் இருக்கிறான் பார்க்கிறான். You know, if you want to overcome temptation, if you want to overcome temptation, நீங்கள் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், Do the opposite. அதுக்கு எதிர்மறையாக நீங்கள் செய்ய வேண்டும். He was running towards temptation. You run away from temptation. அவன் சோதனையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் சோதனை விட்டு தூரமாக ஓட வேண்டும். Now, Joseph did that. யோசேப்பு அதை செய்தான். You know, one day his mistress, his madam, the madam he worked for, அவன் அங்கே போத்திபாருடைய மனைவிக்கு அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, one day I believe madam sent one servant to buy mutton. ஒரு வேலைக்காரன மட்டன் வாங்க அனுப்பிட்டா. Another servant to buy chicken. இன்னொரு வேலைக்காரன சிக்கன் வாங்க அனுப்பிட்டா. Another servant to pay the electricity bill. அங்க electricity bill கட்டிறதுக்கு இன்னொரு வேலைக்காரன் அனுப்பிட்டா. He was all alone. அங்க இப்போ எல்லாம் தனி தனிமையா இருக்கிறான். You know, her husband was busy with the office work and government work. அங்க அரசாங்க வேலைக்காக அவர் சென்று விட்டார் புருஷனும். She was all alone with this handsome young man called Joseph. அங்க மிகவும் அழகான யோசேப்போடு கூட இப்பொழுது தன்னந்தனியாக அவள் இருக்கிறாள். But you know, when she tried to grab him by the shirt, அங்கே அவனை சட்டையை பிடித்து இழுக்க நினைக்கிறாள். You know what Joseph would have said? யோசேப் என்ன நினைத்திருக்கலாம் தெரியுமா? This is what I believe he would have said. இதுதான் அவன் சொல்லியிருக்க வேண்டும். Madam, if you want my shirt,
அம்மா உங்களுக்கு சட்டை தான் வேணுமா? I can give you my shirt. என்னை சட்டையை கொடுத்துறேன். I don't like shirts. எனக்கு சட்டை பிடிக்காது. My daddy gave me a shirt. எனக்கு என் அப்பா ஒரு சட்டை கொடுத்தாரு. Multi colored shirt. பல வர்ண அங்கி உள்ள சட்டை. The day I wore that shirt. அந்த சட்டையை நான் போட்ட நாள்ல இருந்து big problem came in my life. பெரிய பிரச்சனையே வந்துச்சு வீட்ல. My brothers got envious of me. அந்த சட்டையை பார்த்து என் சகோதரர் எல்லாம் பொறாமை கொண்டாங்க. I don't like shirts. எனக்கு சட்டையே பிடிக்காது. Look at you, look at how you are dressed. நீங்க உடை உடுத்திருக்கிறதை பாருங்க. Look at, you know, your everything is showing at the top. எல்லாமே மேலே தெரியுது எல்லாம் அப்படியே. More than me needing my shirt, madam, you need my shirt, so please take my shirt. いや நான் சட்டை போட்டுக்கற உனக்கு தான் சட்டை தேவை, நீ வச்சுக்க சட்டை போட்டுக்க. If I talk to you like this, நான் இப்படி பேசினா, because I am not an angel, I am a normal man with red blood. நான் இறக்குற சோப்பு ரத்த வர சாதாரண மனிதன் தான் நான். So I cannot keep talking to you like this, so I'm going to run away. ஆகவே நான் உன்ன பேசிட்டு இருக்க முடியாது, நான் ஓட போ, ஓட வேண்டும். Joseph ran and he won over the temptation. அங்க யோசேப்பு ஓடி போய் அவன் அந்த சோதனையை மேற்கொண்டான். But the young man in Proverbs 7, the foolish young man, he ran towards temptation. His end was very sorry. அங்க வேதம் சொல்கிறது, இங்க 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த புத்தியினமான வாலிபன் அவன் வீட்டு வழியாக அவன் சோதனையை நோக்கி ஓடி போனான். அவன் நிலைமை மிகவும் மோசமாக மாறியது. What is running into temptation? சோதனைக்கு உள்ளாக ஓடி போவதா என்ற என்ன? What is, you know, that boy that you're going out with is not a believer, but you spend time with him, talking to him on the phone, you spend time in lonely places with him, that is running into temptation. ரட்சிக்கப்படாத ஒரு வாலிபனிடத்திலே நீங்கள் தனியாக போய் தனியாக அவரோடு பேசிக் கொண்டிருப்பீர்கள், அதுதான் சோதனைக்கு உள்ளாக ஓடி போவது. And you get locked in lonely places with him where nobody can see you. உங்களை யாரும் பார்க்க கூடாத ஒரு தனிமையான இடத்துல நீங்கள் இருப்பீர்கள். That is running into temptation. அது சோதனையை நோக்கி சோதனைக்கு உள்ளாக ஓடி போகிறது. Don't do that. அது செய்யாதே. It displeases God. அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. Joseph did not do that. யோசேப்பு அதை செய்யவில்லை. Joseph ran. யோசேப்பு ஓடி போனான். The boy in Proverbs 7, he did not, and great was his mistake. அங்கே 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வாலிபன் அவன் ஒரு பயங்கரமான பாவத்துக்குள்ளாக விழுந்து போனான். What is running into temptation? சோதனைக்கு உள்ளாக ஓடி போவதுனா என்ன? Now you walk into an internet center or you turn on the internet connection in your house and you lock the door. அங்க வீட்டுக்குள்ள இன்டர்நெட் ஓபன் பண்ணிட்டு நீ கதவை பின்னாடி பூட்டி வச்சிருந்தீனா பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். That is running into temptation. அது சோதனைக்கு உள்ளாக ஓடி போகிறது. Because there are some good things in the internet and lot of bad things in the internet. அநேக நல்ல காரியங்கள் இருக்குது, அதே போல மிகவும் அதிகமான மோசமான காரியங்கள் இன்டர்நெட்ல இருக்கு. So if you are in a place where you are online or you are watching the internet and nobody can come to that place suddenly and you are locked yourself in, you are running towards temptation. நீங்கள் யாரும் பார்க்க கூடாது என்று சொல்லி கதவை பின்னாடி பூட்டி விட்டு நீங்கள் இணையதளத்துக்குள்ளாக செல்வீர்கள், நீங்கள் அங்கே சோதனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறீர்கள். You know, suppose there is a command in the Bible. வேதத்தில் ஒரு கட்டளை இருக்கு என்று வைத்துக்கொள்வோம். Do not scoop ice cream. அங்கே ஐஸ்கிரீம் வாரி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி suppose அப்படி இருக்கிற வச்சுக்குவோம். If I go near the best ice cream shop in Trichy, இங்க திருச்சியில இருக்கிற சிறந்த ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு நான் போறேன். And I look at the beautiful the display where they have different flavors of ice cream with a glass sheet over it. அங்க என்னென்ன ருசிலலாம் அங்க ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொல்லி மேல போட்டுருக்கிறது, மிகவும் அருமையா கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது. I put my face onto one on the glass sheet and said, wow, this is Belgium dot chocolate. Oh, இது பெல்ஜியம் டாட் சாக்லேட் என்று சொல்லி அதுல என் கண்ணை பார்வைய வைக்கிறேன். And this side I put my head on and say, hey, this is honeymoon delight. இது ஹனிமூன் டிலைட் என்று சொல்லி இன்னொரு காரியத்தின் மேல கண்ணை வைக்கிறேன். You think I'm being a wise person when the Bible says do not scoop ice cream? If I go and put my head and bang it almost on that glass and of that ice cream shop, you think I'm being a wise person? No. வேதம் சொல்லுகிறது ஐஸ் கிரீம் சாப்பிடாதன்னு சொல்லும் பொழுது ஐஸ் கிரீம் கடையில போய் அங்க உத்து உத்து பார்த்து கண்ணை நோண்டிட்டு இருந்தேன்னா நான் நல்ல ஒரு ஒரு ஞானமுள்ள வாலிபனா இருக்க முடியுமா? The same way. அதே போலதான் the Bible says. வேதம் சொல்கிறது in 2 Timothy, all of you raise your hand, 2 Timothy, 2 Timothy, 2 Timothy, all your hands up, 2 Timothy, 2 Timothy chapter 2, 2 அதிகாரம் verse 22, 22வது வசனம், 2 Timothy, 2 Timothy chapter 2, 2 அதிகாரம் verse 22, 22வது வசனம், flee the evil desires of youth, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். When the Bible says run
from sexual sin, வேதம் சொல்லுகிறது பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது, if you go near the person or if you go near the possession that leads you into sexual sin and hug that person or hold that possession tightly, you're being a fool. நீங்கள் வேதம் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இச்சையான காரியத்தை நீ அணுகி அதிலே மிகவும் நாட்டம் கொள்வாய் என்று சொன்னால், அதன் மேல் அதிகமான பற்று கொள்வாய் என்று சொன்னால், நீ புத்தியீனமான வாலிபனாக இருப்பாய். Don't do that. இதை செய்யாதே. How do you overcome secret sin? Run away from the source of sin. அங்கே இச்சையை தூண்டுகிற பாவத்தை தூண்டுகிற அந்த காரியத்திலிருந்து விலகி நீ ஓட வேண்டும். How do you overcome sexual sin? பால உறவு சம்பந்தப்பட்ட பாவத்தை எப்படி மேற்கொள்வது? How do we overcome secret sin? எப்படி ரகசிய பாவங்களை மேற்கொள்வது? Look at Proverbs chapter 7 verse 26. 26 ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Many are the victims she has brought down, a slain or a mighty throng. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். You need to think about what this woman has done. இந்த பெண் செய்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். She is not having affair with only one person. ஒரு தனிப்பட்ட நபரோடு அவள் தொடர்பு கொள்ளவில்லை. This boy is thinking only with him, you know, she's actually, you know, having this relationship. அந்த பெண் இந்த ஒரு குறிப்பிட்ட வாலிபனத்தில் மட்டுமல்ல, she is having a relationship with many people. அநேகரோடு தவறான தொடர்பு வைத்திருந்தால், and their destruction is very sad. End is very sad. அந்த அழிவு மிகவும் மோசமானதாக இருந்தது. Now, how do we overcome temptation? நாம் எப்படி பாவத்தை மேற்கொள்வது, சோதனையை? Think of the consequences which will happen if you yield to temptation. நாம் பாவத்திற்கு நாம் சோதனைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது வருகிற விளைவை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். When that boy grabs you by the hand, அந்த பையன் வந்து கரங்களை நீ பிடிக்கும் பொழுது, at that time you are not in a position to think about what is going to happen in the future. பிற்காலத்திலே என்ன நடக்கும் என்று சொல்லி நீ சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாய். And you are so excited. உங்களுக்கு ரொம்ப பரவசமா இருக்கும். No, even before that situation happens, அந்த சூழ்நிலை உங்களை சந்திப்பதற்கு முன்பாகவே, right now when you are sitting in God's house, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது இப்பொழுதே, think of the consequences. அதனுடைய விளைவை சற்று யோசித்து பாருங்கள். You know, the consequences will be very, very bad. விளைவு எப்பொழுதுமே மிகவும் மோசமானதாக இருக்கும். One consequence is you could have AIDS. ஒரு விளைவு என்னவாயிருக்கும் என்று சொன்னால், AIDS வியாதி வரலாம். Condoms does not stop the HIV virus. To tell you a fact, they do not 100% stop a HIV virus, condoms. ஆண் உறைகள் HIV வைரஸ் வருவதை 100%க்கு 100% தடுக்க முடியாது. HIV virus is 450 times smaller than the male sperm. அதாவது ஆணுடைய விந்தையை காட்டிலும் HIV virus 450 மடங்கு சிறியது. If male sperm is like Ishan Sharma, 6 foot 3 inches or 4 inches, HIV virus is like Amit Mishra or Piyush Chawla, very short. அட கிரிக்கெட்ல இஷான் சர்மா 6 அடி 4 அங்குலம் இருக்கார், அவர மாதிரி ஆண் விந்து இருக்கும் என்று சொன்னால், அமித் மிஷ்ரா ஸ்பின்னர், அந்த அமித் மிஷ்ராவுடைய சைஸ்ல தான் அந்த HIV வைரஸ் இருக்குது. இஷான் சர்மா goes through the condom sometimes. இஷான் சர்மா ஆணருக்குள்ளாக போயிடலாம். If he can go, why can't Piyush Chawla go or Amit Mishra go? Yeah, avan poga mudinja Amit Mishra yen poga mudiyadhu. If the football goes through, why can't the table tennis ball also go through? Football ulla pogunchuna yen table tennis ball ulla pogadhu. I am using word pictures to drive home a lesson. Don't believe the lies you read in some newspaper article. நீங்கள் சில நியூஸ்பேப்பர் ஆர்டிகல்ல வாசிக்கிறத வைத்து தவறாக புரிந்து கொண்டு தவறான காரியத்துக்குள்ள போயிட கூடாது. Think of the consequences. விளைவுகளை சிந்தித்து பாருங்கள். Not only that, when you cross the line with a boy, when you cross the line with a girl, not only your body is involved, your emotions are involved. நீங்கள் தவறான தொடர்புக்குள்ளாக நீங்கள் போய் அந்த எல்லையை தாண்டி விரிச்சனால் நீங்கள் தவறான காரியத்துக்குள்ளாக செல்கிறீர்கள். You know, the consequences are great. விளைவுகள் மிகவும் கெடுதி விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், மோசமானதாக இருக்கும். In America, in a particular mountain, they have carved the faces of some of the greatest presidents. அங்கே அமெரிக்கால ஒரு ஒரு மலை பகுதியில் அநேக
அமெரிக்க ஜனாதிபதிகளுடைய தலைகளை அங்கே சித்திரம் சிற்பம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன்ஸ் ஃபேஸ் இஸ் தேர். அங்கே ஆபிரகாம் லிங்கனுடைய முகம் அங்கே இருக்கிறது. ஜார்ஜ் வாஷிங்டன்ஸ் ஃபேஸ் இஸ் தேர். ஜார்ஜ் வாஷிங்டனுடைய முகம் அங்கே இருக்கிறது. And they said the next face that could have been there was Bill Clinton. அங்கே அடுத்த முகம் பில் கிளிண்டனுடைய முகமாக தான் இருந்திருக்கும் என்று சொன்னார்கள். He was very good at his job as the US president. அங்கே அமெரிக்க ஜனாதிபதியாக ஒரு நல்ல பணியை செய்தார். He brought about great nice changes. அங்கே நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தார். The economy grew. அங்கே பொருளாதாரம் வளர்ந்தது. But one thing. ஒரு காரியம் spoiled everything. எல்லாவற்றையும் அழித்து போட்டது. He had a sexual affair with an 18 year old girl who worked in his office. தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த 18 வயது ஒரு பெண்ணோடு கூட தவறான உறவு வைத்திருந்தார். Because of that affair, historians say Bill Clinton lost the privilege of having his face being carved on those mountains in America. அங்கே அந்த ஒரு தவறான ஒரு தொடர்பு நிமித்தமாக அமெரிக்காவிலே அந்த இடத்திலே அவருடைய முகம் சித்தரிக்கப்படுவதற்கு சிற்பமாக தீட்டப்படுவதற்கான இடத்தை அவர் இழந்து போனார். The consequences. விளைவுகள், விளைவுகளை சிந்தித்து பாருங்க. When you cross the limit and you know at that time you are not able to think, but before you get to the situation when you think of the consequences, then you can overcome the secret sin temptation. சோதனை விழுவதற்கு முன்பாகவே அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பீர் என்று சொன்னால் சோதனையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். How do we overcome secret sin temptation? ரகசிய பாவங்களை மேற்கொள்வதற்கு ரகசியம் என்ன? Look at Proverbs 7:19-20. ஏழாம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பாருங்க. This woman is saying my husband is not at home, he has gone on a long journey. அந்த பெண் சொல்கிறாள், புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போனான். He has taken his purse and filled it with money and he will not be home until full moon. Full moon. பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொன்னாள். So my husband has gone to Dubai. அங்கே துபாய்க்கு போயிட்டார் புருஷன். He will not come back. அவர் திரும்பி வர மாட்டார். When before he went, he showed me the print out of his return ticket. அவ போறதுக்கு முன்பாகவே இந்த நாள் தான் வருவேன் சொல்லி ரிட்டர்ன் டிக்கெட்டே வந்து காமிச்சிட்டு போயிருக்கார். He will only come on February 28th, 2013. What is today's date? இன்னைக்கு தேதி என்ன? Today is only February 16th. இன்னைக்கு 16ஆம் தேதி தான் February ஆகுது. He won't come for another 10 days. என்ன அடுத்த 10 நாள் வர மாட்டாரு. I saw the return ticket print out. அந்த ரிட்டர்ன் டிக்கெட் திரும்பி வரதுக்கான அந்த பயண சீட்டை நான் பார்த்தேன். So only you and me in this beautiful house. இந்த அருமையான அறையிலே நீனும் நானும் தான். My bed is made. என்னுடைய அங்கே படுக்கை காலியாக இருக்கிறது. And I have perfumed it. அதை நான் வாசம் தீட்டி இருக்கிறேன். Come let's make love because my husband will not come back. நாம் வா என்னோட தவறான உறவுக்கோல் என்று சொல்கிறான். அங்க புருஷன் இப்பொழுது வர மாட்டான். You know this is the her logic to commit secret sin. அந்த ரகசிய பாவத்தை செய்வதற்காக அவருடைய திட்டம் இதுதான். But you know what should you be your logic? உங்களுடைய திட்டம் என்னவா இருக்க வேண்டும் தெரியுமா? You worship the Lord Jesus who said I will come back like a thief in the night. ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் திருடன் வருகிற விதமாக நான் வர போகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். When you don't expect it. நீங்கள் அதை எதிர்பார்க்காவிட்டால் suddenly. திடீரென்று சொல்லு. You know as pains will seize a pregnant woman. அங்கே கர்ப்ப ஸ்திரீக்கு திடீரென்று வேதனை வருகிறது போல. It's like a thief in the night. அங்கே இரவிலே திருடன் வருகிறது போல suddenly Jesus Christ will come back. இயேசு சீக்கிரமாக வருவார். So because Jesus is going to come back suddenly, இயேசு சீக்கிரமாக திடீரென்று சொல்லி ரகசியமாக வர போறதுனாலே you and I cannot sin secretly. நாம் ரகசியமாக பாவம் செய்ய முடியாது. You don't have to fool yourself thinking this night I will sin against God, tomorrow morning I will repent. But my brother, Jesus can come early morning. Jesus can come the next minute. He can come at the hour, at the time when you least expect him. வேதம் சொல்கிறது, நீங்கள் நினையாத நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஆகவே ராத்திரியில நான் பாவம் செய்துவிட்டு நான் காலையில மணந்து விடுவேன் சொல்ல முடியாது. அடுத்த நிமிடத்துல வரலாம், அதிகாலையில இயேசு வந்து விடலாம். ஆகவே எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். When we always when we recall that Jesus Christ is going to come again. இயேசு சீக்கிரமாய் வர போகிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளும் பொழுது the bible says in 1 john chapter 3 and verse 3 1 John 3:3 வேதம் சொல்கிறது this very hope purifies ourselves. இந்த நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. This very hope purifies ourselves. அந்த நம்பிக்கை
இயேசு திரும்பமாக வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. No to secret sin. அந்த பாவத்துக்கு இல்லை என்று சொல்ல வைக்கிறது. Why? ஏன்? Because Jesus may come back at any time. இயேசு எவ்வேளையிலும் வர ஆயத்தமாக இருக்கிறார். My mind is not about how to I will commit that secret sin. My mind is about Jesus. He's going to come back. He's going to come back. I'm eagerly awaiting his arrival. Oh, என்னுடைய எண்ணமெல்லாம் பாவம் செய்வதிலே இல்லை இப்பொழுது. என்னுடைய எண்ணமெல்லாம் இயேசு சீக்கிரமாய் வர போகிறார். அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வர நான் எப்பொழுது காத்து கொண்டிருக்கிறேன். How do we overcome secret sin? நாம் எப்படி இரகசிய பாவங்களை மேற்கொள்வது? Look at verse 1 of Proverbs chapter 7. அங்க 7 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். It begins with the word my son. என் மகனே என்று ஆரம்பிக்கிறது. Look at verse 24. 24 வசனத்தை வாசித்து பாருங்கள். The word of God says then my sons listen to me. ஆதலால் பிள்ளைகளே என்று தமிழ் இருக்கிறது. How do you overcome? எப்படி பாவத்தை மேற்கொள்ள முடியும்? When you know that you are the son of a loving father. When you are the son of the loving father. நீங்கள் அன்புள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது then appolude you say no to secret sin. நீங்கள் ரகசிய பாவங்களுக்கு இல்லை என்று சொல்வீர்கள், மாட்டேன் என்று சொல்வீர்கள். You are not the child of Satan. நீங்கள் சாத்தானுடைய பிள்ளை அல்ல. If you are a child of Satan, நீங்கள் சாத்தானுடைய பிள்ளையா இருந்தால், you will do things like Satan. சாத்தானை போல காரியங்களை செய்வீர்கள். But you are the child of the living God. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். He says you are my son. அவர் சொல்கிறார், நீ என்னுடைய மகன். He says you are my daughter. நீ என்னுடைய மகள் என்று சொல்கிறார். John chapter 1 verse 12 the Bible says. யோவான் 1:12 வேதம் சொல்கிறது. Yet to all who received him. அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய். Those who believed in his name. அவருடைய விசுவாசம் உள்ளவர்களாய். He gave them the right to become children of God. எல்லாருக்கும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Because you are the child of the living God. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது நிமித்தமாக. And you celebrate that sonship. அந்த குமாரத்துவத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடும் பொழுது. Then you are far away from sexual sin or secret sin. ரகசிய பாலுறவு சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட ரகசிய பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும்? You know you read the 6th chapter Proverbs chapter 6. அங்கே 6 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். At the end of that chapter 6th chapter அந்த ஆதாம் அதிகாரத்தின் முடிவு பகுதிகளே verse 34 and 35 34 35 வசனங்கள் சொல்கிறது. 33 34 and 35 33 34 35 a young man commits a sin with a married person. அங்கே ஒரு வாலிபன் திருமணமான ஒரு பெண்ணோடு தவறான உறவு கொள்கிறான். And verse 33 Proverbs 6:33 says because of that sin he gets beatings. அங்கே அதனிமித்தமாக வாதையும் லட்சியையும் அடைகிறான். He gets beatings. அங்கே அடிபடுகிறான். Because of our secret sin we should have got beatings. Because of my secret sin I should have got beatings. Because of your secret sin you should have got beatings. என்னுடைய ரகசிய பாவத்தின் நிமித்தமாக உன்னுடைய ரகசிய பாவத்தின் நிமித்தமாக நீரும் நானும் அடிக்கப்பட வேண்டும். But you know what? என்ன தெரியுமா? Jesus took those beatings upon himself. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அடிகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். He was beaten at least 39 times by those strong Roman soldiers, as strong as Arnold Schwarzenegger, as strong as some of the movie villains. You know, these strong soldiers, they beat Jesus on the back 39 times. His back looked like a plowed field. வேதம் அங்கே சொல்கிறது, அங்கே இயேசு கிறிஸ்து சுமார் 39 அடிகள் ரோம பவர்ச்சர்களால் அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் உளப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. He committed no secret sin. அவர் எந்த ஒரு ரகசிய பாவத்தையும் அவர் செய்யவில்லை. No sin. ஒரு பாவம் செய்யவில்லை. But he was beaten. ஆகலோ அவர் அடிக்கப்பட்டார். Your punishment was upon him. உங்களுடைய தண்டனை அவர் மேல் வைக்கப்பட்டது. My punishment was upon him. என்னுடைய தண்டனை அவர் மேல் வைக்கப்பட்டது. The punishment that brings us peace was upon him. சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினை அவர் மேல் வந்தடைந்தது. He bore it on his body. அவருடைய சரீரத்திலே அதை அடைந்தார். His body which does not know any sin. அவருடைய சரீரம் எந்த ஒரு பாவத்தையும் அறியாத ஒரு சரீரம். And this Jesus says, அந்த இயேசு சொல்கிறார், come to me. என்னிடத்தில் வா. Turn from your sin and come to me. உன்னுடைய பாவத்தை விட்டு என்னிடத்தில் வா. He preached in Luke chapter 13 verse 5. 13 அதிகாரம் லூக்கா 5 வசனத்திலே இயேசு சொன்னார்.
unless you repent, you too will perish. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். In other words, if you continue to live in sin, secret sin, and keep going this way, you will perish in hell. But I don't want you to go to hell. You take a U-turn, you repent and come to me. ஏசு சொல்கிறார், நீ போகிற வழியிலே போய் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நரகத்தில் அழிந்து போய்டுவாய். ஆகவே நீ திரும்பி U-turn போட்டு என்னிட பக்கமாக வா என்று சொல்கிறார். What is your response? உங்களுடைய பதில் என்ன? Now here in this passage in verse Proverbs 7:22, ஏழாம் அதிகாரம் 22 வசனத்தில் இந்த பகுதியில், when this auntie called this naughty boy, அந்த ஆண்டி அந்த நாட்டி பாயை கூப்பிடும் பொழுது, Bible says at once he followed her. Verse 22, Proverbs 7:22, at once he followed her. அங்கே உடனே அவன் பிள்ளை சென்றான் என்று போடப்பட்டிருக்கிறது. What was the result? என்ன நடந்தது? Verse 27, he went to Sheol. That is the Old Testament word for hell. New Testament is Gehenna. Old Testament is Sheol. You know, in the Old Testament, the concept of hell was being developed. He went to hell. The end of that man, for because he at once obeyed his auntie's call for sin, was hell. And the பெண்ணுடைய அழைப்புக்கு இணங்க அவன் சொன்னபடினாலே வேதம் சொல்கிறது, அவள் பாதாளத்திற்கு போகும்படிக்கு நேராக சென்றான். But I want to challenge you today. நான் உங்களுக்கு சவாலாக இன்றைக்கு சொல்ல விரும்புகிறது. Why should you at once listen to that sinful call, at once come and hear, respond to the Savior's cry? அந்த உடனே அந்த சத்தத்திற்கு, அந்த பெண் சத்தத்திற்கு செவி சாய்த்து போக முடியும் என்று சொன்னால், ஏன் உடனே இயேசுவுடைய சத்தத்துக்கு நீ செவி சாய்க்க கூடாது? He says, come to me. இயேசு சொல்கிறார், என் பக்கமாக வா. Him that comes to me, by no means I will drive you away. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொல்கிறார். It doesn't matter whether you have committed an unprintable sin. நீங்கள் எழுத முடியாத ஒரு பாவத்தை நீ செய்திருந்தாலும் கூட, You might say, well, the sin which I committed, I cannot share with my best friend. I cannot share with anybody. It's so horrible. No problem. Doesn't matter. If you repent and come to Jesus today, he is still waiting for you with arms open wide. அங்கே நீ செய்திருக்கிற பாவத்தை யாரிடத்தில் சொல்ல முடியாது, அது பயங்கரமான கொடிய பாவம் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாலும், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீ என்னிடத்திலே வா, நான் உன்னை அழைக்கிறேன், உன்னுடைய பாவத்தை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். You need to come at once. நீ உடனே வர வேண்டும். Without delay. நீ தாமதம் இல்லாமல் வர வேண்டும். When you went to sin, you didn't delay. When the Savior calls you, after having died for you on the cross, after having risen from the dead, when he calls you, dare not delay. நீ பாவம் செய்ய நீ தீவிரமாக சென்றாயே, உடனே சென்றாயே, ஆனால் இப்பொழுது மரித்து உயிர்த்த ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வா என்று சொல்லி. ஆகவே தாமதம் பண்ணாமல் உடனே வா இயேசுவிடத்திலே. Would you close your eyes right now? இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். All eyes closed and all heads bowed. எல்லா கண்களும் மூடப்பட்டு எல்லா தலைகளும் தாழ்த்தப்படட்டும். My Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். Doesn't even if you have been in sin or in sin, he loves you. நீ இப்பொழுது பாவத்தில் இருக்கலாம், ஏற்கனவே பாவம் செய்திருக்கலாம், இயேசு உன்னை இன்னும் நேசிக்கிறார். You know what? But he will not leave you like that. He wants you to repent from sin. நீ பாவத்திலிருந்து மனம் திரும்ப அழைக்கிறார். And he is calling you for that. உன்னை அதற்காக அழைக்கிறார் இயேசு. He says, come to me. என்னிடத்தில் வா. Now Jesus wants to sit and talk with you and eat with you. இயேசு உன்னோடு கூட உட்கார்ந்து பேசி உன்னோடு உணவு கொள்ள விரும்புகிறார். That's why we read in the Bible in Revelation 3:20, behold, I stand at the door and knock. If anyone opens the door, I will walk in and eat with them and he with me. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 20 வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார், தோ வாசப்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். Jesus wants to take you out to a lonely place and talk to you lovingly. That's why in Hosea 2:14, you know, speaking about God the Father's love for Israel, it says, I want to take you to the desert and speak tenderly to you. Jesus wants to speak tenderly to you, take you to a lonely place and talk to you. அங்கே யோசியா 2 அதிகாரம் 14 வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தகப்பனை போல் ஆண்டவர் சொல்கிறார், நான் வனாந்தரத்திலே உன்னை கொண்டு போய் உன்னோடு பட்சமாக நான் பேசுவேன் என்று சொல்கிறார். So he's calling you. Now ஆகவே அதற்காக இயேசுவை அழைக்கிறார். Will you say yes? நீ அதுக்கு சரி என்று சொல்வாயா? How many of you will say, I'm repenting from my sins and I'm turning to Jesus so that I can have a living relationship with him? How many of you will say that? Can I see your hand? Would you raise your hand? எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள், நான் இயேசுவோடு நான் ஐக்கியப்பட விரும்புகிறேன், அவரோடு உள்ள ஜீவனுள்ள உறவு கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Would you raise your hand? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். Yes, yes.
You might say, well, there is sin in my life. There is maybe secret sin, or there is sin in my life. But today, I want to have, I repent from sin, and I want to have a relationship with you. I want you to raise your hand. என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது இன்றைக்கு நான் மனம் திரும்பி இயேசுவோடு கூட ஒரு நல்ல உறவை துக்கள விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. I want you to raise up, get up. எழும்பி எழுங்க பார்க்கலாம், எழும்பி எழுங்க பார்க்கலாம். If you have raised your hand, I want you to get up. நீங்கள் கைகளை வைத்திருந்தா எழும்பி நின்றுங்க. Not everybody. எல்லாருமே கிடையாது. But if you are repenting from your sin. உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப ஆயத்தமாயிருந்தா. Especially secret sin. ரகசிய பாவத்திலிருந்து. Since you have committed when daddy mummy were not watching. அப்பா அம்மா இல்லாதபடி செய்த நீங்க பாவங்கள். Since you have done when nobody was watching. யாருமே பார்க்க முடியாத நிலையில நீ செய்த பாவங்கள். Since that you have committed with that boy, since that you have committed with that girl, just two of you with nobody else watching. யாரும் பார்க்காத நிலையிலே தனிப்பட்ட ஒரு பெண்ணோடு ஆணோடு நீ செய்த பாவம். You're saying I'm sorry, I'm repenting. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் என்று சொல்வாயானால். Today I'm repenting from those sins. ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். And I'm coming to you. நான் உம்மிடத்தில் வருகிறேன். If you say that, அப்படி சொல்ல ஆயத்தமா இருந்தா, I want you to get up from your seat. உங்களுடைய நாற்காலியில் எழும்பி நில்லுங்க. Yes, some of you have gotten up. I want you to do the next thing. I want you to walk up to the front. நீங்கள் முன்பாக வர வேண்டும் என்று அழைக்க விரும்புகிறேன். Come to the front. Come to the front. வாங்க முன்னாடி வாங்க பார்க்கலாம். Come to the front. God is here. He is speaking to these young friends. ஆண்டவர் இந்த வாலிபர்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். Come forward. முன்னாடி வாருங்கள். கர்த்தர் உங்களோடு நேசிக்கிறார். He loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். He died for you on the cross. உங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். The punishment for your secret sin he took on that cross. உங்கள் மேல் வரக்கூடிய தண்டனை இயேசு தன் மேல் ஏற்றுக்கொண்டார். And he says, come to me. அவர் சொல்கிறார், வா என்று அழைக்கிறார். I will forgive you of your sins. உன்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன். The blood I shed from the cross will forgive you of every sin. உனக்காக நான் சிலுவையிலே சிந்திய இரத்தம் உடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கும், கழுவும். Every guilt will go. எல்லா குற்ற மனசாட்சியும் உன்னை விட்டு போகும். And you will be a new person. நீ ஒரு புதிய மனுஷனாக இருப்பாய். You will be my son and you will be my daughter. நீ என்னுடைய மகனாக என்னுடைய மகளாக இருப்பாய். And every day I will relate with you. ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் பேசுவேன், தொடர்பு கொள்வேன். You will be my friend. நீ என்னுடைய நண்பனாக இருப்பாய். I will be your father. நான் உன்னுடைய தகப்பனாக இருப்பேன். You will be my child. நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பாய். That's what he says right now. அதுதான் இயேசு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். So what you need to do? நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? Close your eyes and talk to Jesus. கண்களை மூடி இயேசுவோடு பேசுங்க இப்பொழுது. Say, and the Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். He is speaking to people here. இங்க இருக்கிற ஜனங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். He is reminding you of your rebellion against God. தேவனுக்கு விரோதமாக நீங்க செய்த கலங்குகளை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். That particular night. அந்த குறிப்பிட்ட இரவிலே. You know that thought in your heart, in your mind, which nobody knows about. உன்னுடைய இதயத்திலே சிந்தையில வந்த அந்த ஒரு எண்ணம் யாருக்குமே தெரியாது. He reminds you of those things. அந்த காரியங்களை தேவன் உனக்கு நினைவுபடுத்துகிறார். And when the Holy Spirit reminds you, பரிசுத்த ஆவியே நினைவுபடுத்தும் பொழுது, say sorry Lord, I'm sorry. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. I repent. என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. Open your mouth and say I repent. வாயை திறந்து சொல்லுங்க. மன்னியும் ஆண்டவரே. I repent from my sins. ஆண்டவரே என்னுடைய பாவத்தில நான் மனம் திரும்புகிறேன். You know, like maybe there is a video going in front of your eyes of all the things that you have committed against God. ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களும் ஒரு படத்தை போல உங்கள் கண்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கலாம். You might say, all you need to say is, Lord, I'm sorry, I repent, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். You know, keep saying, Lord, I'm sorry. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. வாய் யாரும் சும்மா இருக்க கூடாது. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னி ஆண்டவரே சொல்லுங்க. Wash me. என்னை கழுவும் ஆண்டவரே. Cleanse me. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. With your holy blood, make me pure. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கு. The blood of Jesus will cleanse you from every sin. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களுக்கும் நம்மை சுத்திகரிக்கும். Now pastor will teach you a prayer. You know that prayer, you're going to ask Jesus to forgive you and you're going to ask him to come to your heart. நான் சொல்லுகிற அந்த ஜெபத்தை நீங்க எனக்கு முன்பாக சொல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். இல்ல கண்ணில மடி சொல்லாமா? அன்புள்ள இயேசுவே, இல்ல சத்தமா சொல்லுங்க, அன்புள்ள இயேசுவே, இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன். உமக்கு விரோதமாக நான் செய்த, நான் சிந்தித்த ரகசிய பாவங்களை, ரகசிய தவறான எண்ணங்களை இப்பொழுது மன்னியும். இயேசுவே என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். என்னை புதிய மனுஷனாக, மனுஷியாக இப்பொழுது
மாற்றும். நீர் என் தெய்வம், நீர் என் தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளையாக தொடர்ந்து வாழ எனக்கு உம்முடைய பலனை தாரும். ஒரு ஞானமுள்ள வாலிபனாக, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற வாலிபனாக என்னை மாற்றும். இன்று முதல் என்னை ஆசீர்வதியும். என்னுடைய பாவங்களை மன்னித்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.